பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களும் கட்டளைகளும் என்கிற இந்த நிகழ்ச்சி கடந்த 18 வாரமாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்பை கொண்டு வருகிறோம். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த அவருடைய வேதத்திலே கட்டளைகளும் இருக்கிறது. அந்த கட்டளைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்வோம் என்கிற அந்த அடிப்படையிலேயே நாம் இத்தனை நாட்களும் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இப்பொழுது இதை குறித்து தான ஒரு தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எங்கெல்லாம் நீங்கள் வாக்குத்தத்தம் பார்க்குறீங்களோ அதை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேடி வாசிக்கக்கூடிய ஒரு ஞாபகம் உங்களுக்கு உடனடியாக வரும். ஏனென்றால் இத்தனை நாட்கள் நீங்கள் அதை குறித்து தான் இங்கே பார்த்து கொண்டே வருகிறீர்கள். ஸோ இதை வந்து ஒரு ஒரு சின்ன ஐடியாவுக்காகத்தான் இந்த எபிசோடை நாங்கள் ஆரம்பித்தோம். 18 ஓடிச்சு, என்ன ரெண்டே ரெண்டு பேசலாம். அதுக்கு பிறகு ஒரு புதிய காரியத்தை குறித்து உங்களோடு கூட நாங்கள் அடுத்த 2 வாரம் கழித்து பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு நமக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது இல்லையா? வேதத்தில் சந்தேகங்கள் இருக்கிறது, சிலரை குறித்து சந்தேகங்கள் இருக்கிறது, சில ஊழியங்களை குறித்து சந்தேகங்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. அதற்கெல்லாம் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதின் அடிப்படையிலேயே உங்களுக்கு சில கேள்வி பதில்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஸோ இன்றைக்கு பாருங்கள், நம்ம வாழ்கிற இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? ஆபத்துகள் நிறைந்த உலகம் இல்லையா? நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் பாதம் கல்லில் இடராதபடி. ஆண்டவர் நம்ம வந்து தூதர்களை கொண்டு அவர் நம்ம ஏந்தி கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு காலத்தில் கல் தட்டி கீழே விழுவது தான் ஆபத்து என்று இருந்தது இல்லையா? அதிகமான ஒரு ஆபத்துகள் தெரியாது. ஒரு சின்ன சின்ன வியாதிகள் வரலாம், சின்ன சின்ன ஆபத்துகள் வரும், அவ்வளவுதான். ஆனா இன்றைக்கு பாருங்கள், ஆபத்துகள் என்பது பெருகி விட்டது. ஆபத்து நிறைந்த ஒரு உலகத்துல தான் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள இருக்கும்போதும் ஆபத்து இருக்கிறது, வெளியே போனாலும் ஆபத்து இருக்கிறது. ஆமா, சோ எங்க பார்த்தாலும் ஆபத்துகள் நிறைந்த ஒரு உலகம் தான் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருவது ஆண்டவர் தான். அவருடைய பெரிய ஒரு கிருபை தான். ஸோ நம்மை ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்கும் ஆண்டவர் அழகான வாக்குத்தத்தத்தை வேதத்தில் நமக்கு தந்திருக்கிறார். அதில் ஒன்று தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனம் அட்டைகளிலேயோ அல்லது நல்ல காட்போர்டுகளிலேயோ இல்லை தங்கள் நம்முடைய வீடுகளில் இல்லாத வீடுகள் இருக்குமா? அதிகபட்சம் எல்லாருடைய வீடுகளிலும் இந்த வசனம் தொங்கும். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்கிற வார்த்தை எல்லார் வீடுகளிலும் அது தொங்கும். அருமையானவர்களே, ஆபத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். நம்முடைய தேவன் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கே இறங்குகிற தேவன். அப்படி என்றால் அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின் படி உருவாக்கப்பட்டிருக்கிற நீங்கள் கூப்பிடும் பொழுது, நான் கூப்பிடும் பொழுது ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்க மாட்டாரா? நிச்சயமாக அவர் பாதுகாப்பார். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் அதற்கு முந்தின வசனத்தை, 14 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் என்ன சொல்லுகிறது? அது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. அங்க புல் ஸ்டாப் கிடையாது, செலுத்தி என்று சொல்லி செமிகோலன் போட்டு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த ரெண்டு வசனங்களும் இணையான வசனங்கள் தான். இந்த ஆபத்து காலத்தில் நீ கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கேட்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு நீ ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் எப்போ ஸ்தோத்திரத்தை நம்ம செலுத்துவோம்? நன்மையை பெற்றுக்கொண்ட பின்பு தான் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆபத்து வந்து அதில் ஆண்டவர் விடுதலை தந்தால் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஒரு இக்கட்டில் இருக்கிறோம், அதிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்தால்
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இட்டு உன்னதமான தேவனுக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. பொருத்தனை செய்வது நல்லதும் இருக்குது, ஆனால் செய்தால் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். கண்டிப்பாக நீ பொருத்தனை பண்ணித்தான் ஜபிக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. ஆனால் பொருத்தனை பண்ணி நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்தால் அந்த காரியம் நிறைவேறின உடனே கண்டிப்பாக பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. அப்போ பொருத்தனை பண்ணி செலுத்தாம ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா, நீ எவ்வளவு நம்ம கதறினாலும் சரி, ஆண்டவரை கூப்பிட்டாலும் சரி, ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். ஏன்னா பொருத்தனை நிறைவேற்றலை. பொருத்தனை என்பது ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்பாடு, ஒரு உடன்படிக்கை. அதை நம்ம நிறைவேற்றாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வாக்கு தத்தத்தை நமக்கு நிறைவேற்ற மாட்டார். ஆகவே பொருத்தனை செய்திருப்போம் என்றால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி விட வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். அப்படி ஸ்தோத்திர பலி நம்ம செலுத்துகிறவர்களாக இருப்போம் என்றால், ஆபத்து வரும்பொழுது ஆண்டவரே என்று நாம் கூப்பிட்டால் உடனடியாக ஆண்டவர் நமக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்து நிறைந்த இந்த உலகத்திலே, ஆபத்தில் சமயத்திலே நம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும், ஆபத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை நிச்சயமாக நாம் நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலை, கூக்குரலை உடனடியாக கேட்டு அவர் ஆபத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்கு பின்பும் நாம் என்ன பண்ண வேண்டுமாம், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதுக்கு பின்பு அவரை நாம் மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த காரியங்களை செய்வோம், இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். காட் பிளஸ் யூ.